ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் தான் முனீஸ்வரன் வயது முப்பத்தி ரெண்டு இவரது தான் தனலட்சுமி வயது முப்பது இவர்களுக்கு பெண் குழந்தையும் உள்ளது முனீஸ்வரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் வெளிநாடு சென்று திரும்பியுள்ளார் வெளிநாட்டில் இருக்கும்போது முனீஸ்வரன் தனது மனைவி மகளுக்கு சரியாக பணம் அனுப்பி வைக்கவில்லை இதனால் ஊர் திரும்பியதும் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இந்நிலையில் தான் தனலட்சுமியின் நகைகளை கேட்டு முனீஸ்வரன் புதன்கிழமை இரவில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது மனைவியை கழுத்தை நிறுத்தி முனீஸ்வரனும் கொலை செய்துள்ளார் பின்னர் அவர் தேவிப்பட்டினம் காவல் நிலையத்திலும் சரணடைந்துள்ளார் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் தனலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசுனைக்காக ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெளிநாட்டு வேலை கை நிறைய சம்பளம் என்றதுமே கழுத்தை நீட்டிய இளம்பெண்ணோ ஆசை கணவனின் மோசமான கூடா நட்பாலையை கழுத்து நெருக்கப்பட்டு கொலை செய்ய கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்தது அதாவது வெளிநாட்டில் சம்பாதித்த பணம் முழுவதையுமே அந்நியிடம் கொடுத்து வந்ததாக முனீஸ்வரனின் மனைவியான தனலட்சுமி குடும்பம் நடத்தவே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவானது மகளிர் சுய உதவிகளின் உதவியுடன் வீட்டில் ஓலைப்பாய் பின்னி விற்பனை செய்து அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டுதான் தனலட்சுமி தனது வாழ்க்கையை ஓட்டி வந்துள்ளார் விடுமுறைக்கு ஊர் திரும்பிய முனீஸ்வரனோ அந்நியிடம் அதிகமாக நெருக்கம் காட்டியதால் குடும்பத்தில் பிரச்சனையும் வெடித்தது எனவே உறவுக்கு தடையாக இருந்த மனைவியான தனலட்சுமி தீர்த்து கட்ட முனீஸ்வரன் திட்டம் தீட்டியுள்ளார் மனைவியின் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு தானாகவே முன்வந்து போலீசில் சரணடைந்த முனீஸ்வரன் என்னென்னவோ காரணத்தை சொல்லிய போதும் போலீசார் நம்பவில்லை வழக்கம் போல போலீசார் நடத்திய கெடுக்கப்படியான விசாரணையில் முனீஸ்வரனின் அந்தரங்கள் அனைத்துமே அம்பலமானது அம்பலத்துக்கு வந்துவிட்டது தாய் இருந்ததும் தாய் இருந்தது கூட தெரியாமல் பச்சிலம் குழந்தையோ பக்கவாட்டில் கைகளை பற்றி கொண்டு தூங்கி கொண்டிருந்த காட்சியை கல் நெஞ்சம் படுத்தவர்கள் உள்ளது உள்ளதையும் உழுகுலைக்க செய்தது தாய் கல்லறைக்கு செல்ல தந்தை சிறைக்கு அனுப்பப்பட யாருடைய ஆதரவும் இல்லாமல் அனாதையாகி விட்டது அந்த பச்சிலம் குழந்தை கூடார் நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு ராமநாதபுரம் முனீஸ்வரனின் வாழ்க்கை ஒரு பாடமாகவே அமைந்துள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க